சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசின் கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாகவும் 5 ஆண்டுகளாக மக்களை கொள்ளையடித்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் முங்கேலியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று உரையாடிய அவர், பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஊழல் செய்தவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். வருகிற டிசம்பர் 3 மத்திய பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க தயாராகிவிட்டதாகவும், அயோத்தி ராமரை தரிசிக்க இலவச பயணத்துக்கு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் குணாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காங்கிரஸ் அவமதித்து வருவதாகவும், இந்த தேர்தலில் பொதுமக்கள் சரியான பாடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு கற்பிப்பார்கள் எனவும் கூறினார். ராஜஸ்தானில் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்றும், 2013 அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சாதனையைப் போலவே இந்த முறை மீண்டும் பாஜக சாதனை படைக்கும் என்றும் ராஜஸ்தான் மாநில சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹம்பாளியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர், 5 சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக அமோக வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறினார். மணிப்பூரில் மெய்தி குக்கி இனப்பிரிவினருக்கும் இடையே தொடர் மோதல் நிலவி வருவதால் வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்தியாவின் இறையாண்மையை பின்பற்றவில்லை என்பதால் மணிப்பூரைச் சேர்ந்த 9 5 தடை விதித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மக்கள் விடுதலை ராணுவம், அதன் அரசியல் பிரிவான புரட்சிகர மக்கள் முன்னணி, ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி, மணிப்பூர் மக்கள் ராணுவம் உள்ளிட்ட 9 தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெண்கள், குழந்தைகள், தலித்துகள் மற்றும் ஆதிவாசிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும், இந்திய இளைஞர்களின் கனவுகளையும் ஆசைகளையும் பாஜக அரசு நசுக்குவதாகவும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் விரும்பிய இளைஞர்கள் வெறுப்பையும் பிரிவினையையும் மட்டுமே பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் தில்லியில் கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் காற்று மாசுபாடு தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில், தில்லி அரசின் சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் நீரை பாய்ச்சியடித்து மாசு கட்டுப்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காற்று மாசுபாட்டினை தொடர்ந்து தற்போது தண்ணீர் மாசுபாடும் அதிகரித்துள்ளது. தில்லியில் உள்ள கலிந்திகஞ்ச் பகுதியில் ஆறானது மாசுபட்டு நுரைகளோடு தண்ணீர் ஓடுவதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்ததும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர், ஜவாத் என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இதனை தெரிவித்தார். இந்த கணக்கெடுப்பின் மூலம் ஒவ்வொரு சாதியினரும் தங்களது மக்கள் தொகையை தெரிந்து கொள்ளவும், பட்ஜெட் மற்றும் அரசு துறைகளில் தங்களது நிலைமை குறித்து அறிந்து கொள்ளும் உரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் நம்பள்ளி பசார்காட்டில் உள்ள ரசாயன கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 உயிரிழந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் பற்றிய தீ மலமளவென மேற்தளங்களில் இருந்த குடியிருப்புகளுக்கு பரவியதால் உயிர் பலிகள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்தை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நேரில் பார்வையிட்டு விபத்து சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னையில் தீபாவளி பண்டிகையையொட்டி பட்டாசுகள் வெடித்ததால் காற்று மாசு அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மணலியில் 316, வேளச்சேரியில் 301, அரும்பாக்கத்தில் 260, ஆலந்தூரில் 256, ராயபுரத்தில் 227, கொடுங்கையூரில் 129 காற்றின் தரக்குறியீடு பதிவாகியுள்ளது. சென்னையில் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் பட்டாசு மற்றும் இதர குப்பைகளை அகற்ற 19,600 துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது வரை 180 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும், ராயபுரம், தண்டையார்பேட்டை, வியாசர்பாடி, அடையாறு ஆகிய மண்டலங்களில் அதிக அளவில் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து 28 பயணிகளுடன் இலங்கையின் யாழ்ப்பாணம் நகருக்கு புறப்பட்டு சென்ற அலையன்ஸ் ஏர் பயணிகள் விமானம் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பி வந்தது. இந்த விமானம் நாளை காலை மீண்டும் யாழ்ப்பாணம் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பயணிகள் அனைவரும் சென்னையில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் பச்சை ஆடை உடுத்தி சஷ்டி விரதத்தை தொடங்கினர்.
கந்தசஷ்டியை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக கோவிலை சுற்றி 18 இடங்களில் தற்காலிக குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் இன்று காலை காப்பு கட்டுதலுடன் கந்தசஷ்டி விழா தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டி தங்களது விரதத்தை தொடங்கினர். தீபாவளி பண்டிகை நேற்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பட்டாசுகள் வெடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் நேர கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில் சென்னையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பட்டாசுகள் வெடித்ததாக 581 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதிகளவு சத்தத்தை எழுப்பக்கூடிய பட்டாசுகள் வெடித்ததாக 19 வழக்குகளும், அரசு விதிமுறைகளை மீறி பட்டாசுகள் விற்பனை செய்ததாக 7 வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடிப்பதில் விதிமீறல்கள் தொடர்பாக 2095 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தி வருவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் பயணிகளிடம் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. அப்போது தாய்லாந்தில் இருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடம் சோதனையிட்ட போது அவரிடம் இருந்து 3600 கிராம் ஹெராயின் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 22 கோடி ரூபாய் எனவும், போதைப் பொருள் கடத்தி வந்த ஜான் ஜூடு என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் உடுப்பி அருகே உள்ள கங்கோலி துறைமுகத்தில் தீபாவளியையொட்டி கரையில் படகுகளை நிறுத்தி பூஜை செய்து கொண்டிருந்த போது ஒரு படகில் பிடித்த தீ மளமளவென மற்ற படகுகளுக்கு பரவியது. இதில் 7 மீன்பிடி படகுகள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. இது பற்றிய தகவல் அறிந்ததும் கடலோர காவல் படையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீ மேலும் பரவாமல் தடுத்தனர். குடியுரிமை அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்கும் சட்டத்தை மீறி செயல்பட்டதாக ஆப்பிள் நிறுவனத்துக்கு 208 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நாட்டினருக்கு பதிலாக புலம்பெயர்ந்தவர்களை பணியில் அமர்த்திய குற்றச்சாட்டின் பேரில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அமெரிக்க நீதித்துறை அபராதம் விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவாக நடப்பு கல்வியாண்டில் அமெரிக்காவிற்கு கல்வி கற்க செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கல்விக்காக அமெரிக்காவுக்கு செல்லும் வெளிநாட்டினர்களின் பட்டியலில் 290,000 மாணவர்களுடன் சீனா முதல் இடத்திலும், 269,000 மாணவர்கள் என்ற எண்ணிக்கையுடன் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளன. தொழில்நுட்பம், அறிவியல், வணிகம் தொடர்பான படிப்புகளுக்காக அமெரிக்கா செல்ல ஆர்வம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி தலைவருமான இம்ரான்கானுக்கு மீண்டும் பிடிவாரம் பிறப்பித்து இஸ்லாமாபாத் பொறுப்புடைமை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தோஷ்கானா வழக்கு மற்றும் அவரது அல்காதிர் அறக்கட்டளையில் 190 மில்லியன் பவுன் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் அவரை கைது செய்ய பிடிவாரம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன் ஆதரவு பேரணியை போலீசார் கையாண்ட விதம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த பிரிட்டன் உள்துறை அமைச்சர் சுயல்லா பிரபேர்மனை பதவி நீக்கம் செய்து பிரதமர் ரிஷி சுனக் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜேம்ஸ் கிளவர்லி உள்துறை அமைச்சராக இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் பிரிட்டனின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரோனை நியமித்து ரிஷி சுனக் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக கடலோர பகுதிகளிலும், உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.